அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து சரி இந்த தாய அணியலாமா அணியக்கூடாதா அப்படின்னாக்கா அணியக்கூடாது அணியவே கூடாது எந்த அளவுக்கு நமக்கு இந்த நம்முடைய மார்க்கம் இந்த தாயத்தை பற்றி சொல்லி காட்டுது தாயத்தை கட்டக்கூடாது என்று நிர்பந்தி தாயத்தை கட்டக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்லி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நபிகள் நாயம் சொல்லவா அவருடைய ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது இந்த ஹதீஸ் எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அஹமதுல பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க நம்பி சொல்லலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு கூட்டம் நபிகள் நாயம் சொல்லும்லயூஸ்லாம் அவர்களிடத்துல பை ஆட் செய்வதற்காக வேண்டி வராங்க அதில் நாயம் சொல்லும் அவங்க ஒன்போது நபர்கள் இடத்துல ஒன்போது பேர்கிட்ட பைஆட் செய்கிறாங்க ஒரே ஒரு மனிதர் 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 மட்டும் மட்டும் பைஅட் செய்யலை இதையெல்லாம் மற்ற சகாபாக்களும் கூட வந்தவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே அவங்க எல்லாருமே ரசூல் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரு இந்த ஒம்பது பேத்துக்கிட்ட வந்து அதாவது ஒன்பது பேர்கிட்ட நீங்க பயன் பண்ணலை என்ன காரணம் சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாருமே கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது போது நபிகள் நாயம் சொல்லும் அவங்க சொல்றாங்க இந்த அழைகி தமிமா அவரிடத்தில் தமிமா தாய் திறந்தது என்று நபிகள் நாயம் சொல்லிசும் சுட்டி காட்டினாங்க சுட்டி காட்டிட்டு மேலும் நபிகள் நாயம் சொல்லுறது அவுலாகுலி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப அதுகளை எதகு தன்னுடைய கையை வந்து உள்ளே விடுறாரு அவர் எந்த இடத்துல தாயத்தை கட்டியிருக்காங்க கட்டி இருந்தார் அப்படிங்கிறது அவுலாஹு ஆயலம் ஏன்னா கையை வந்து உள்ளே விட்டார் அப்படிங்கிற மாதிரி வருது சரிங்களா நபிசா சந்த் கைகளை வந்து உள்ளே விடுறாங்க அது எ எங்கே வேணாலும் கட்டியிருந்திருக்கலாம் அவுலாஹுக்கே வெளிச்சமானது சரிங்களா ஆனால் அந்த கண்களுக்கு தெரியிற இடத்துல தான் ஆனால் கட்டியிருக்காரு அது மட்டும் நல்ல தெளிவாக தெரியுது சரியாடா நபிசுல தங்களுடைய கையை உள்ளே விட்டுட்டு ஃப கத்தா ஆஹா அந்த கைத்தை வந்து அந்த தய தாயத்தை துண்டிக்கிறாங்க துண்டிச்சதுக்கு அப்புறம் ஃபாய அஹு அவர் இடத்துல எல்லா இடத்துலையும் எப்படி பய அந்த் பண்ணாங்களோ அதே போன்று அந்த மனிதர் இடத்துலையும் நபிகள் நாயம் செல்லவாகும் உலகில் அவங்க பய அந்த் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு மேலும் ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க என்ன எச்சரிக்கைனாக்கா மண் அல்லாக்கா தமிம்மா எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகின்றானோ பாதுகாக்கணும் ஒருவன் தாயத்தை தொங்க அஷ்ரக அவன் இணை வைத்து விட்டான் அவன் இணை வைத்து விட்டான் என்று நபிகள் நாயம் சொல்லுமா அவங்க சுட்டி காட்டுறாங்க அல்லாஹு பாதுகாக்கணும் அல்லாஹு பாதுகாக்கணும் எந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு சொல்லுறாங்க பாருங்க இணை வைத்து விட்டான் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க இணை வைத்தல் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது சுபஹன்லாம் அவ்வாஹு அவ்வாஹத்தாலா தன்னுடைய திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி பதினாறாவது வசனமாக சொல்லி காட்டுறா இன்னொரு நிச்சயமாக அவ்வாஹுலா எகுஃபீர் மன்னிக்கவே மாட்டான் ஐஷ்ர கபிஹி தனக்கு இணை வைப்பதே மன்னிக்கவே மாட்டான் ஒரு பொழுது மன்னிக்கவே மாட்டான் மா தூனை திராலிக்க தான் யாரை நாடுகின்றானோ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு இந்த இணைவேப்பு அல்லாமல் மத்தமத்த பாவங்களை வந்து அல்லாஹூ தலம் மன்னிக்கின்றானா அல்லாஹூ அக்பர் அப்பனா பாத்துக்குங்க எந்த பாவத்தை வேணாலும் அல்லாஹுத்தாலா மன்னிச்சிருவான் அல்லாஹ் நாடினால் மன்னிச்சிருவான் ஆனால் இனி அல்லாஹுக்கு இணையாக ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு தாயத்தையோ அல்லது ஒரு தகடையோ கொண்டு வந்து வச்சுட்டோம் சொன்னால் அந்த இடத்துல அல்லாஹு தலா மன்னிக்கவே மாட்டேன் என்று தெளிவாக சொல்லி காட்டுறான் சரிங்களாடா அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்போ தமிமா என்பது வந்து தாய தாயத்தை வந்து நம்ம தொங்க விடவே கூடாது அது கையிலையும் சரி இடுப்புலையும் சரி கழுத்துலையும் சரி மற்ற மற்ற பகுதிகளையும் தாயத்தை தொங்க விடக்கூடாது எதற்காக தாயத்தை கட்டுறாங்க அப்படின்னாக்கா தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் வந்து சரியாக்கும் இந்த தாயத்தில் அவ்வளோவுடைய வார்த்தைகளை ஓதி அந்த தாயத்தில் ஊதி நம்முடைய ஈமாம் சில ஈமான்கள் அவ்வளோவு பாதுகாக்கணும் சில இமாம்கள் காசுக்கு ஆசைப்பட்டு இது போன்ற செயலை வந்து இறங்குறாங்க அப்படி அவங்க செஞ்ச அந்த தாயத்துகளை கொண்டு வந்து கையிலையோ கால்லயோ எங்க அவங்களுக்கு எங்கே கட்ட விருப்பப்படுறாங்களோ அந்த பகுதியில வந்து கட்டிக்கிறாங்க அப்படி கட்டுவதின் மூலமாக அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து பலன் அளிப்பதாக நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதன் மூலமாக பலன் என்பது கிடையவே கிடையாது அப்படி நம்ம நம்பிக்கை கொள்ளவும் கூடாது அவ்வாறு நாட்டினாக தவிர இந்த உலகத்துல எந்த ஒன்றும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை ஒவ்வொரு மோமீன்களுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என் மரத்தில் இருந்து சரிங்களா மரத்தில் இருந்து ஒரே ஒரு இலை சுபகா நல்லா மரம் என்பது ஒரே ஒரு வார்த்தை தான் அதில் கிளைகள் பல இருக்கும் அந்த கிளைகளில் இலைகள் அவ்வாஹு அக்பர் பார் அது வார்த்தையாலே வர்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட இலைகள் அவ்வளோ இலைகள் இருக்கும் அந்த இலைகளிலிருந்து ஒரே ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அந்த இடத்துல அவ்வாஹுடைய அனுமதி தேவைப்படுது அவ்வாஹுடைய அனுமதி இருந்தால் அந்த இலையே கீழே விழுகுது அப்படிங்கும் இது எப்படி தாயத்தை நமக்கு ஃபாய்தா கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் நிறைய சகோதர சகோதரி வந்து உணராமல் இருப்பதனால்தான் இன்றைய காலகட்டத்திலும் தாயை தணிஞ்சிட்ருக்காங்க தாயத்தை அணிவதின் மூலமாக நமக்கு பாதுகாப்பு கிடையாது நமக்கு மரணத்தில் ம நமக்கு வந்து இழிவுதான் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் எவனவன் தாயத் அணிந்த நிலையில் மரணிக்கின்றவனோ அல்லாஹு பாதுகாக்கணும் அல்லாஹு பாதுகாக்கணும் அவன் இணை வைத்தவனாகவே இறந்து விட்டதாக அர்த்தம் ஒரு மனிதன் அவனுடைய கழுத்துலயோ அல்லது காலிலேயோ அல்லது மற்ற மற்ற பகுதியிலையோ தாயத்திருக்கக்கூடிய நிலையில் இறந்துட்டான் சொன்னாக்கா அவன் இணை வச்சுட்டு தான் இணை வைத்த நிலையில் இறந்து விட்டான் இணை வைத்தவனுக்கு என்ன கிடைக்கும் சொருகம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா நரகம் தான் கிடைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் மன்னிக்கப்படாத ஈடேற்றம் பெற முடியாத அந்த நரகம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த நரக வணக்கிக்கு ஆசைப்பட்டு நம்ம தாயத்தை கட்டுறதா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க தாயத்தை அணியவே கூடாது அப்ப நீங்க கேட்கலாம் தாயத்தை நாங்களாவ அணிஞ்சு போறோம் நாங்களாவ ஓதி ஓதி ஊதி கட்டிக்கிறோம் சில சில உலமாக்கள் தானே செஞ்சு தராங்க அப்போ உலமாக்களுக்கு தெரியாதா உலமாக்களுக்கு தெரியாத இவங்க புதுசா வந்து சொல்றாங்களே அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்கலாம் சரியான கேள்வி தான் யார் கேட்டாலும் நியாயமான கேள்வி தான் நம்ம இல்லைன்னு மறுக்கல அந்த உலமாக்கள் எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அதாவது தமிமா தமிமா அப்படிங்கிற அந்த அரபி வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தனாக்கா கருப்பு மற்றும் வெள்ளை கருப்பு மற்றும் வெள்ளை சேர்ந்த ஒரு மணி கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மணியாகும் அதுதான் அன்றைய காலத்தில் நபிகள் நாயம் செல்லவாகவும் உலகவாசலில் அவருடைய காலகட்டத்தில் அந்த மணியை வந்து வாரில் கோத்து அதை தான் கழுத்தில் போட்டுக்குவாங்களாம் சரிங்களா கழுத்தில் போட்டுக்குவாங்க அதுதான் தான் நபிகள் நாயம் செல்லவாகும் உலகவசில் அவங்க வந்து தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த செய்தி வந்து அல்கா மூசில் முஹீத் அப்படி ஒரு பெயர் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இந்த பெயர் எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க இந்த கித்தாப் எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருக்காங்களோ தெரியல நம்முடைய உல மக்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் சாதகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அது எந்த கித்தாப்ல எந்த இடத்துல இருந்தாலும் நோண்டி தீண்டி எப்படியோ எடுத்து வந்து வச்சு போகிறாங்கப்பா அல்கா மூசில் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அல்கா மூசில் முஹீத் அந்த கிதாபுடைய பெயர் அந்த கித்தாபில் வந்து சொல்லப்பட்டிருக்கு தமிமா என்பது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மணி தான் அந்த மணியை வந்து ஒரு கோ ஒரு வாரில கோத்து அதை கழுத்தில் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த நாங்க வந்து நாங்கள் தாயத்தை அணிஞ்சு கொடுக்குறோம் தாயத்தை ஊதி தரோம் நம்ப நாயம் சொல்லி அவங்க தாயத்தை ஒன்றும் தடுக்கல அந்த மணியை தான் தடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிக்கா அவங்க பேச்சுக்கே நம்ம வருவோம் அவங்க சொல்ற மாதிரியே என்பது இன்னைக்கு வந்து கவுரால் வந்திருக்கு சரிங்களா தான் அன்றைய காலத்துல இருந்துச்சு அதனால தமிசன் வந்து மணியை தான் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதாவே இருக்கட்டும் எந்த நோக்கத்துல தடுத்தாங்க அதை பார்க்கணும்ல நபிகள் நாயம் சொல்லணும் அவருடைய காலகட்டத்துல அங்க வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் அவங்க அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு எது தாயத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த அந்த மணிதான் அவர்களுடைய கண்ணுக்கு அவர்களுடைய காலகட்டத்தில் தாயத்தாக இருந்தது எந்த நோக்கத்தில் அவங்க போட்டாங்களா அந்த தாயத்தை போடுவதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற அந்த துன்பங்கள் துயரங்கள் நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என அனைத்துமே இந்த தாயத்தை சரி பண்ணி விட்டுடும் சொல்லி நம்பி தான் அவங்க போட்டாங்க அந்த மணி சரி பண்ணி விட்டுடும் நம்பி தான் போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மணியின் மீது அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க நாயகம் நபிகள் போட கூடாது அந்த தாயத்தை போடக்கூடாது அந்த மணி என்ற பெயர் போடுகின்ற அந்த தாயத்தை அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அது நபிகள் நாயகம் சொல்லலாம் அவருடைய காலத்தில் பாவிக்கப்பட்ட மணிதான் தாயத்து இன்றைய காலத்து அப்ப வந்து அதான் இருந்துச்சு அதனால தாயத்தை பயன்படுத்தினாங்க இன்றைய காலகட்டத்துல வந்து கவுரு இன்றைய கால வந்து கவுரு இருக்கிறனால இப்ப இருக்கக்கூடிய மக்கள்லாம் கவுரை வந்து தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் சில உலமாக்களை வந்து அதை சுட்டி காட்டி ரொம்ப அறிவாளியாக பேசுகிறேங்கிற பேரில் பேசுவாங்க இது வந்து அறிவுக்கு சம்மந்தமான விஷயமே கிடையாது அவங்களுடைய காலகட்டத்தில் எது பக்க அவங்களுடைய கண் முன்னாடி இருந்துச்சோ அந்த பொருளை வந்து அவங்க தாயத்தாக பயன்படுத்துனாங்க நம்முடைய காலக்கட்டத்தில் நம்ம முன்னாடி எது பொருள் இருக்கோ அந்த பொருளை நம்ம தாயத்தாக பயன்படுத்துகிறோம் தாயத்துடைய பொருட்கள் தான் வேற வேறையை தவிர்த்து அதனுடைய நோக்கம் என்ன ரெண்டுமே ஒன்று தான் இதை அணிவதி மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குழப்பங்கள் மன கஷ்டங்கள் உடல் ரீதியான கஷ்டங்கள் எல்லாமே சரியா போயிடும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த இடத்துல பிரச்சனை அப்படி நினைச்சிட்டு கட்டுறது தான் பாவம் அதனுடைய பெயர் தான் தமிமா என்று நம்பிகள் நாயம் சொல்லிசான் தெளிவான முறையில் சுட்டி காட்டுறாங்க அந்த மாதிரி போடவே கூடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதர சகோதரருடைய வீட்டில் என்ன இருக்குன்னாக்கா தகடால் செப்பு தகடு பார்த்தீங்களா செம்பு தகடுவாங்க அந்த செம்பு தகடுல நிறைய குரான் வசனங்கள் ஏதோ அரபி வாசனங்கள்லாம் எழுதி மாட்டி வச்சிருப்பாங்க செவர்களில் மாட்டி வச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு பாட்டில வந்து என்னமோ அடைச்சி என்ன தான் அடைப்பாங்கன்னு தெரியல அதையெல்லாம் அடைச்சி வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க என்னன்னு கேட்டோம்னாக்க இது எங்க பாவா ஓதி கொடுத்தாங்க எங்க அந்த தரால் அவலியமார்கள் கொடுத்தாங்க என்னமோ சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தாயத்து தகடு யாருடைய வீடுகள் எல்லாம் பொதுவாகவே தொங்கக்கூடிய அவ்வாஹிற்கு மாற்றமாக அவ்வாகும் இருக்கின்றான் அந்த வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு அந்த இடத்துல அவ்வாகவே தவிர்த்து தாயத்தையோ அல்லது தகடையோ அல்லது இந்த மணிக்குண்டையோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரிதான் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல இணைவைப்பு நம்ம வச்சுட்டோம்னு அர்த்தம் அந்த மாதிரியான இணைப்பு அல்லாஹல்ல ஒரு பொழுதும் ஆதரிக்கவே மாட்டான் அது நிராகரிக்கிறான் அது எந்த அளவுக்குனாக்கா நிரந்தரமான நரகத்திற்கு உள்ளானவங்களாக இருக்கிறாங்க எந்த பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன் நான் நாடினா எதை வேணா மன்னிச்சிருவேன் ஆனா எனக்கு இணை வைக்கிறது நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹாலா ஆணைத்தனமாக தன்னுடைய திருமறையில நாலாவது அத்தியாயத்துல நூற்றி பதினாறாவது வசனமாக சொல்லி காட்டோம் சரிங்களாடா தாயத் அணியலாமா தாயத் அணியவே கூடாது சரிங்களாடா தாயத் அணியவே கூடாது அதே போன்று சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் தாயத்தில் வந்து குரான் வசனங்கள் தானே ஓதி எழுதி தராங்க எங்களுக்கு ஆயத்தை குடிச்சு எழுதி தராங்க அது ஏன் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு கூட சிலருக்கு தோணும் ஆனால்

தானும் அந்த துவாவை பயன்படுத்திருக்காங்க சரிங்களாடா அப்ப நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது இந்த துவா உதவி மூலமாக அவ்வளோ நாடினால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நபிகள் நாயம் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இந்த துவாவை ஓதி அந்த துவாவைய ஒரு சீட்ல எழுதி நீங்க கழுத்துல தொங்க விட்டுக்குங்க கையில தொங்க விட்டுக்குங்க கால்ல தொங்க விட்டுக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் யாரிடமும் நபிகள் நாயம் சொல்ல ஓடி அவங்க குறிப்பிடவே இல்லை அதை நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் எந்த அளவுக்குனாக்கா நவிகல் நாயம் சொல்லு அல்லாஹூ அலையுஸ்லாம் கிட்ட வந்து சில சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹு அல்லாஹின் தூதரையை நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக நாங்க ஓதி பார்த்துக்கலாமா அல்லாஹுடைய குரான வசனங்களை அந்த நோய்க்காக வேண்டி நாங்கள் ஓதி அல்லாஹூடத்தை துவா கேட்கலாமா அதனால எங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நவிகல் நாயம் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா நீங்க ஓதி காட்டுங்க நீங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு ஓதி காட்டுங்கப்பா நீங்க ஓதக்கூடிய அந்த ஓதுவையில வந்து அல்லாவிற்கு சுருக்கு வைக்கும் விதமாக ஏதாவது இருக்குதா இல்ல சரியான முறையில் நீங்க ஓதுறீங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன இடத்துல நீங்கள் ஓதி காட்டுங்கிறாங்க அதே போன்று சஹாபாக்களும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த துவா ஓதிக்கிங்க அதாவது ரப்பன் அப்படிங்கிற அந்த துவா ஓதிக்குங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயம் சல் அலிஸ்லாம் அவர்களும் கற்றுக் கொடுக்குறாங்க சரிங்களாடா அப்ப இந்த ஹரிசரித நமக்கு என்ன தெளிவாக தெரிய வருதுனாக்கா அந்த இடத்துல ஓதி பார்க்கவான்னு சொல்லி கேட்கும் போது கூட நபிகள் மிக நாயம் சலவசம் வந்து நீங்க ஓதி பார்த்துக்குங்க சொல்ல என்ன இடத்துல ஃபர்ஸ்ட் ஓதி காட்டுங்க அதுல குறை இருக்கா அல்லாவுக்கு நிகராக நீங்க வேற யாராவது வச்சு சொல்றீங்களா இலைமைக்கு விதமாக ஏதாவது வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா நான் பார்க்குறேன்னு சொல்லி என்ன இடத்துல ஓதி காட்டுங்கன்னு சொல்றாங்களே தவிர்த்து நீங்க சரியான முறையிலதான் ஓதிருக்கீங்கப்பா இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி இல்லை ஒரு நோட்ல எழுதி அல்லது ஒரு எலுக் கூட்டில் எதையாவது நீங்க எழுதி உங்களுடைய கழுத்துலயோ உங்க வீட்டுலேயோ தொங்க ஓட்டுக்குங்க சொல்லிட்டு நபிகள் நாயம் சொல்லு சொல்லவே இல்லவே இல்லைங்கிறத நம்ம ஊர்ஜிதமா நம்முடைய உள்ளத்துல பதிய வச்சுக்கணும் சரிங்களாடா அப்ப நம்ம வந்து இன்ஷாவ்வா அவ்வாஹை முழுமையாக நம்பணும் நம்மிடம் ஏற்படக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி தான் தீமையாக இருந்தாலும் சரி தான் அவ்வாஹத்துல இருந்து அவங்க இது தட்ட வருதுங்கிறத அந்த விஷயம் தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஓவீன்கள் எப்பவுமே நம்மிடம் ஏற்படுகிற நன்மையாக இருந்தாலும் சரிதான் துணியாக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்களாம் இல்லை இசைபண்ணா கத்தப்பாக அவ்வாக எதை நாடினாலும் அதுதான் நம்ம நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் நடக்கும் செய்யும் சொல்லிட்டு ஓவீன்கள் நம்புவாங்களா அந்த அடிப்புல நம்மளுடைய நம்பிக்கை இருக்குமே தவிர்த்து இந்த தாயத்தின் கட்டுவதன் மூலமாக இந்த தகடு கட்டுவதன் மூலமாக வீட்டுல வந்து இந்த பாட்ல தொங்க மூலமாக நம்முடைய பாவங்கள் குறைக்கப்படும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் நம்புறதுலாம் முட்டாள்தோணுங்கிறது விளங்கிக்கணும் முட்டாள்தானம் மட்டுமல்ல மறுமை மேலே கை சேதப்படக்கூடியவர்களும் யாரும் கேட்டேன்னாக்கா இந்த தாயத்தை தொங்க விடுபவர்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய உடலில் தாயத்திருக்கின்ற நிலையில் மரணிக்கின்றாரோ கட்டாயமாக அவர் நரகவாசி என்பதை தெளிவுபடுத்துங்க என்று நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களாடா இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காக